والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وإنه لذكر لك ولقومك وسوف تسألون. قال النبي صلى الله عليه وسلم: من شغله القرآن وذكري من مسألة أعطيته أفضل ما أعطي السائلين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் மண்ணிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானா. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த நோக்கத்தை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையில் கூறும் பொழுது: يَتْلُو عَلَيْهِمْ آيَاتِهِ وَيُزَكِّيهِمْ وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ. பெருமானார் வந்த நோக்கத்தை அல்லாஹ் விவரிக்கின்றான். அவனுடைய ஆயத்துகளை ஓதுவதற்கும், உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கும், அவனுடைய கலாம் அல்லாஹுவை விளக்கமாக விளக்குவதற்குமாக என்று இறைமறையின் ஓதுதலை அல்லாஹ் முற்படுத்தி கூறுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபித்துவத்தை அறிவித்தவுடன் ஏகத்துவத்தை எடுத்துரைக்குமாறும், ஃபிரௌனிடம் அடிமைப்பட்டிருந்த பனி இஸ்ரவேலர்களை விடுவிக்குமாறும் அல்லாஹ் கட்டளையிட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏகத்துவத்தை எடுத்துரைக்குமாறு கட்டளையிட்டிருந்தான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இவ்வாறு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் வந்த நேரம் அரபகத்தில் இல்லாத அட்டூழியம் இல்லை, அனாச்சாரங்கள் இல்லை, அந்த அளவிற்கு மூடப்படக்க வழக்கங்களில் முடங்கி போயிருந்தன பல தெய்வ கொள்கைகளும் கூட. அப்படி இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த வேத வரியின் முதல் வரி ஏகத்துவத்தை எடுத்துரைக்கவோ, அனாச்சாரங்களை தடுத்து நிறுத்து என்றோ, அல்லது போதைகளில் தடுமாறுகின்ற அந்த கூட்டத்தை திருத்து என்றோ, இப்படி வகை வகையான பாவங்களை குறித்து எச்சரிக்கை சொல்லவில்லை, ஓதுவீராக என்று தொடங்குகின்றது நமது இறைமறை. ஏனெனில் இறைமறையை ஓதுவதற்கும் இந்த முஸ்லிம்களினுடைய ஆன்ம பலம் குர்ஆனோடு இருக்கின்றது. குர்ஆனோடு உண்டான தொடர்பு இருக்கும் வரைக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இம்மையினுடைய வழிவலைகளையும் நமக்கு திறந்து விடுகின்றான். மறுமையினுடைய எல்லா நலவுகளையும் அல்லாஹ் திறந்து விடுகின்றான். இந்த சமுதாயம் எப்பொழுது குர்ஆனோடு உண்டான தொடர்பை குறைத்துக் கொள்கின்ற அளவிற்கு நாம் சோதனைகளையும் சவால்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்கு சைனியங்களை அனுப்பும் பொழுது யாரிடம் கொடி கொடுக்கப்படும் என்றால், யாரை தளபதியாக நிறுத்துவார்கள் என்றால், யாரிடத்தில் யாருடைய உள்ளத்தில் அதிகமாக இறைமறை இருக்கின்றதோ அவர்கள்தான் அந்த கூட்டத்திற்கு தளபதி, அவர்களிடத்தில்தான் படையின் கொடி கொடுக்கப்படும் என்றால், ஆயுதத்தை வைத்தோ ஆட்பலங்களை வைத்தோ இந்த இஸ்லாமிய சைனியங்கள் ஜெயித்ததாக வரலாறு இல்லை. சொற்ப கூட்டத்தில் லட்சோப லட்ச எதிரிகளை வீழ்த்தியது அருள் மறையை ஏந்திய ஹாஃபிலர்கள் முன்னால் கொடிபிடித்து நிற்பார்கள். இறை மறையினுடைய வீரியம்தான் இந்த சமுதாயத்தை ஜெயிக்க வைத்தது என்றால்,
அந்த இறை மறையோடு உண்டான தொடர்பு நமக்கு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துர் ரஹ்மானிலே அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான அல்லமஹுல் பயான். ரஹ்மான் தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், மனிதனை படைத்தான் என்று படைத்த அருளை பிற்படுத்தி கற்பித்த அருளை முற்படுத்தி கூறுகின்றான் என்றால், மனிதனை படைத்தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் கூறவில்லை. குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், மனிதனை படைத்தான் என்றார். மனிதன் படைப்பின் நோக்கமே குர்ஆனை கற்று உணர்வது, அதன்படி நடப்பதுதான் என்பதை அல்லாஹ் குர்ஆன் நமக்கு இவ்வளவு அழகாக சொல்லிக் காட்டுகின்றது என்பதை பார்க்கின்றோம். குர்ஆன் காலத்திற்கு ஏற்ப அதனுடைய விளக்கங்களும் விரிவாக்கங்களும் இந்த உலகம் உள்ளளவும் வரை அதனுடைய தெளிவுரைகளும் நீண்டு கொண்டே சென்று கொண்டிருக்கின்றன. ஒரு சூறாவை அல்லது 10 வசனங்களை அல்லது ஒரு ஆயத்தை கொண்டு வாருங்கள் என்ற சவால் இன்னும் குர்ஆனிலே இருக்கின்றது. அன்றும் எத்தனையோ பேர்கள் முயற்சித்தார்கள். அப்துல்லாஹ் முகப்பா என்பவரை ஈரானின் இலக்கிய வித்தகரை வரவழைத்தார்கள். இந்த சவாலுடைய ஆயத்தை இறங்கிய பொழுது அவரை வரவழைத்து, ஓராண்டுக்கு உங்களுக்கு சகல வசதியும் நாங்கள் செய்து தருகின்றோம், இந்த குர்ஆன் முகம்மதிற்கு அருளிய இந்த வசனத்தை போல் ஒரு வசனத்தை நீங்கள் தயார் செய்ய வேண்டும், அப்படி செய்துவிட்டால் உங்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுக்கப்படும் என்று அவரை வரவழைத்து மக்காவில் அவருக்கு ஒரு வீடு அமர்த்தி கொடுத்து அவருக்கு எல்லா வகையான உதவியும் செய்தார்கள். ஓராண்டு நிறைவடைந்தது. ஏதோ அவர் ஒன்றண்டு எழுதி மற்றதையெல்லாம் கிழித்து போட்டுவிட்டு அவர் சில பேப்பர்களை எடுத்துக்கொண்டு அவர் தாருன் நதுவா குறைசி காஃபிர்கள் கூடும் இடத்திற்கு செல்கின்றார். சந்து வழியே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு குடிசை வீட்டின் ஜன்னலின் சாரளம் வழியாக ஒரு குழந்தையின் ஓதுதல் வெளியாகின்றது. நின்று கேட்கின்றார், وقيل يا أرض ابلعي ماءكي ويا سماء أقلعي وغيل الماء وقضي الأمر واستوت على الجودي وقيل يا بعدا للقوم الظالمين. نوح عليه السلام அவருடைய கப்பல் ஜூதி மலையில் தட்டி நின்ற பிறகு வானம் பொழிவதையும் பூமி ஊற்றெடுத்து பொங்குவதையும் நிறுத்தச் சொல்லி அல்லாஹ் இலக்கிய நயத்தோடு பேசக்கூடிய அந்த வசனத்தை பார்த்து நதுவாவை நோக்கி நகர்ந்த கால்கள் பின்னோக்கி நகர்கின்றன. அப்துல்லா முகப்பா தான் எழுதியதை அனைத்தையும் கிழித்துவிட்டு நதுவா நோக்கி சொல்கின்றார், மா ஹாதா கவுலுல் பஷர், இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது போன்று ஒரு காலம் எழுத முடியாது என்று தன் தோல்வியை இலக்கிய வித்தகர் ஒப்புக்கொண்டு தன் நாட்டை நோக்கி சென்றார் என்று இது போன்ற பல சரித்திரங்கள் இருக்கின்றன. உத்பா பெரும் கவிஞர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று பல்வேறு விதமான வார்த்தைகளை பேசி பார்க்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் முஃபஸ்ஸலாத்திலே சில வசனங்களை தொடர்ந்து ஓதிக்கொண்டே வருகின்றார்கள். ஆது சமூது அழிக்கப்பட்ட வரலாறு வரும்பொழுது உத்பா பெருமானாரின் வாயை பொத்தி இதற்கு மேல் நீங்கள் ஓத வேண்டாம் என்று தடுத்து நிறுத்திவிட்டு தன் கூட்டத்தாருக்கு சென்று சொல்கின்றார், அவர் அவருடைய போக்கிலேயே விட்டுவிடுங்கள், இது மனிதனுடைய வார்த்தை அல்ல. சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது நபித்துவத்தை மறுத்த குறைசி காஃபிர்கள் இறை மறையினுடைய உண்மையை வேதத்தை அவர்கள் மறுக்கவில்லை என்று பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம். நபியை மறுத்தார்கள், ஆனால் குர்ஆனை மறுக்கவில்லை. குர்ஆனுடைய வேதம் இறை வேதம்தான் என்பதை, இறை வேதம் சொல்வதில் உண்மை இருக்கின்றது என்பதை அவர்கள் நம்பிய நிகழ்வுகள் நிறைய. மாணவியை குறித்து மஜ்னூன் பைத்தியக்காரன் என்று சொன்னார். மாணவி அமைதியாக இருந்து விட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஒரு தரம் திட்டியதற்கு அல்லாஹ் 9 வகையான அவனுடைய இழி செயல்களை குறித்து சூரத்துல் கலம்பிலே அல்லாஹ் பேசுகின்றான்.
ஒன்பது வகையான இழிநிலைகளை அவனுடைய சொல்லை குறித்து விட்டு கடைசிலே உத்தில்லிம் பஅதாலிக ஜனீம், அவன் பிறப்பிலும் ஈனன் என்று இறைமறை சொல்லுகின்றார். நபியை மறுத்த அந்த எதிரி தான் பிறப்பில் ஈனன் என்று முகம்மதுக்கு அருளப்பட்ட வேத வசனம் இருக்கின்றது என்று தன் தாயை நோக்கி நெருக்கி கேட்கும் பொழுது தாய் ஒப்புக்கொள்கின்றாள், நீ ஒரு இடையனுக்கு பிறந்தவன் என்று. ஆக நபித்துவத்தை மறுத்தவன் பெருமானாருக்கு அருளப்பட்ட வேத வார்த்தைகளை மறுக்கவில்லை என்று. இப்படி எத்தனை சரித்திரங்கள், எத்தனையோ சரித்திரங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்திற்கு வந்து பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த உமரை பிரட்டி போட்டது இறைமறையினுடைய வார்த்தை தான் என்பதை பார்க்கின்றோம். இப்படி எத்தனையோ அறிஞர்கள் இதில் உள்ள குர்ஆனில் உள்ள விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் கண்டு உண்மை நடுநிலையானவர்கள் எத்தனை எத்தனையோ பேர்கள் இஸ்லாத்தை தழுவியதற்கு காரணத்தை பல்வேறு காரணங்களை கூறுகின்றார்கள். ஒருவர் கூறுகின்றார், ஃபிரௌனுடைய உடலை அல்ல குறித்து அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிமன் ஹல்ஃபக ஆயா, ஃபிரௌனுடைய உடலை நாம் அழியாமல் பாதுகாப்போம், இதுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் கூறிய இந்த வார்த்தையை வைத்து ஒரு அறிஞர் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு காரணத்தை கூறுகின்றார். ஏனென்றால் உலகத்தில் எத்தனையோ இடங்களில் அழிவுகள் ஏற்படுகின்றன, நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன, செயற்கையான வெடிப்புகளால் வெடியின் மூலமாக வெடிக்கப்படுகின்றன. ஆனால் அல்லாஹ் கூறிய அந்த உடல் இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது இறைமறைதான் என்பதை உணர்ந்து அவர் இஸ்லாத்திற்கு வருகின்றார். அதுபோன்றுதான் அபு லஹப் அவனை பழித்துரைத்து இடித்துரைத்து அல்லாஹ் சபித்து வசனத்தை இறங்கின்றான். இந்த வசனம் இறங்கிய பின்பு 10 ஆண்டுகள் அபு லஹபு வாழ்ந்தான். இந்த ஆயத்தை பொய்ப்படுத்தியிருக்க வேண்டும் என்றால் அவன் இஸ்லாத்தை தழுவியிருக்க வேண்டும். அப்படி தழுவியிருந்தால் இந்த ஆயத்து பொய்யாக இருக்கும். ஆனால் அப்படி உண்டான சாத்தியக்கூறு இல்லை. அவன் இஸ்லாத்தை ஏற்காமலேயே செத்து மடிந்தான் என்பதைத்தான் பார்க்கின்றோம். இப்படி எத்தனையோ மேற்கோள்கள் விஞ்ஞானத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் ஒத்துப்போகக்கூடிய வசனங்களை குர்ஆன் அருளுகின்றது. எனவே குர்ஆனை எதிரிகள் கூட குர்ஆனுடைய வசனத்தில் வரக்கூடியது உண்மை என்று நம்பினார்கள். நபித்துவத்தை மறுத்தவர்கள் கூட நபிக்கு அருளப்பட்ட வேதத்தில் சொல்லப்பட்டதென்றால் அது உண்மை என்று நம்பினார்கள். நாம் வேதத்தையும் நம்புகின்றோம், நபியையும் நம்புகின்றோம், அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். குர்ஆனில் எத்தனை இடங்களில் நம்மை பார்த்து அல்லாஹ் விளிக்கின்றான். நம்புவதற்கான அடையாளம் என்ன? உண்மை என்று நம்புவது, தீ சுடும் என்று நம்பினால் தீயில் கையை வைக்காமல் இருப்பதுதான். கரண்ட் ஷாக் அடிக்கும் என்று நம்புபவன் கரண்டில் கையை வைக்காமல் இருப்பதுதான் நம்புவதற்கான அடையாளம். ஆக பாவம் செய்வது தீமை என்று நம்பினால் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க வேண்டும். அது சிறு பாவமோ பெருபாவமோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த அனைத்தையும் விடுவதுதான் குர்ஆனை நம்புவதற்கான அடையாளம். ஆக அவர்களின் நம்பிக்கை எப்படி இருக்கின்றது? குர்ஆனை ஏற்ற நம்மினுடைய நம்பிக்கைகள் எப்படி இருக்கின்றது? சொர்க்கத்தை கேட்கின்றோம், மறந்து உண்ட ஒரு பாவத்திற்காக சொர்க்கத்திலிருந்து வெளியானார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மறக்காமலேயே நாம் தவறுகள் செய்கின்றோம். இது மக்ருஹுதானே என்று அலட்சியப்படுத்துகின்றோம், இது நஃபில் தானே என்று சொல்லி விடுகின்றோம். இப்படி எத்தனை எத்தனை பாவங்கள். சொர்க்கம் 4 பேரை கேட்கின்றது. அல் ஜன்னத்து முஸ்தாகத்தின் இல்ல அர்பை நஃபர், சொர்க்கம் 4 பேரை கேட்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மை படித்தது காலில் குர்ஆன். குர்ஆனை ஓதுபவர்களை எனக்கு தா என்று சொர்க்கம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. பேணக்கூடியவர்கள் முத்தஈமுல் ஜியான் பதிஸ்தவர்களுக்கு உணவளிப்பவர்கள் வஸாயிமூன ஃபீ ஷஹ்ரி ரமலான், இந்த நான்கிலே பெருமானார் முதன்மைப்படுத்தியது குர்ஆனை ஓதக்கூடியவர்கள். அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கனவிலே ரப்புடன் பேசுவதாக கனவில் காண்கின்றார்கள். அவர்கள் கேட்கின்றார்கள்,
இமாதாய தக்கர்ரபூன் அல் முத்தக்கர்ரபூன், உன்னை நெருங்கக்கூடியவர்கள் எதை வைத்து நெருங்கினார்கள் என்று ரப்பிடம் கேட்கின்றார்கள் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அல்லாஹ் கூறுகின்றான், பிதிலாவதி கலாமி, என்னுடைய கலாமை ஓதக்கூடியவர்கள் அதன் மூலமாக என்னை நெருங்குகின்றார்கள். அல்லாஹ் சொன்ன பதில், இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவிலேயே மீண்டும் கேட்கின்றார்கள், விளங்கி ஓதியா அல்லது விளங்காமல் ஓதியா? அல்லாஹு சொல்லுகிறான், விளங்கி ஓதினாலும் விளங்காமல் ஓதினாலும் குர்ஆனை ஓதுவதை கொண்டு என்னை நெருங்குகின்றார்கள் என்று அல்லாஹ் சொன்னதாக இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர்கள் கனவில் கண்ட அந்த விளக்கத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஏனென்றால் பிஹபிலில் மத்தியின் உறுதியான ஒரு கயிறினுடைய நூல், நீங்கள் குர்ஆனை ஓதும் பொழுது நூலின் ஒரு புறம் உங்களுடைய கையில் இருக்கின்றது, மறுபுறம் அல்லாஹுவினுடைய கையில் இருக்கின்றது. அல்லாஹுவினுடைய சிபத்தோடு சம்பந்தப்பட்டது கலாமுல்லாஹ், மற்ற நபிமார்களுக்கு அனுப்பப்பட்டதெல்லாம் கிதாபுல்லாஹ், எழுதி அனுப்பப்பட்டது, எழுதி மொத்தமாக கொடுக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பலகையில் எழுதி மொத்தமாக கொடுக்கப்பட்டது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில ஏடுகளை கொடுக்கப்பட்டது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆன்மீக கவிதைகளாக மொத்தமாக கொடுக்கப்பட்டதை தவிர பேசி கொடுக்கப்பட்ட அல்லாஹுடைய சிஃபத்து கலாம் என்பது நம்முடைய குர்ஆன் தான். அதனால்தான் அந்த குர்ஆனை இன்னும் மாற்ற முடியாது, மாற்றவும் உலகம் உள்ளளவும் அதனுடைய ஒரு சபறு செயல்களையோ ஒரு புள்ளிகளையோ கூட மாற்ற முடியாது. அல்லாஹ் இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், நாமே அதை இறக்கினோம், நாமே அதை பாதுகாப்போம் என்று பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அழிப்பதற்கு எத்தனையோ விரோதிகள் வந்து அழித்தார்கள், எரித்தார்கள், மறு நிமிடமே ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஹாஃபிர்கள் மூலமாக அல்லாஹ் அதை மறுபடியும் வெளியில் வைத்தார். தௌராத் என்று எத்தனை பேருக்கு தெரியும், தௌரா என்று சொல்லக்கூடிய பைபிள் என்பவர்கள் எத்தனை பேருக்கு மனப்பாடும், அதுவும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று வருடத்திற்கு வருடம் வேறு வேறு ஏற்பாடுகள் வருகின்றது, யாருக்கும் மனப்பாடம் இல்லை. அந்த நபியின் காலத்திலேயே 3 பேருக்கு தான் மனப்பாடும். இப்படி அல்லாஹு ஜல்லஷானோ தாலா பாக்கியாக இருக்கக்கூடியது எல்லா நபிமார்களுக்கும் அவருடைய காலத்திலேயே அவர்களுக்கு அருளப்பட்ட முஜிசாத்துகள் முடிந்து விட்டன. மூசா அலி இஸ்லாம் அவருடைய கம்பு இருக்கிறது மியூசியத்தில், துருக்கி மியூசியத்தில் இருக்கிறது. இப்ப போட்டா பாம்பு வருமா? வராது. அந்த காலத்திலேயே அந்த முஜிசாக்கள் முடிந்து விட்டன. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு அருளப்பட்ட, பெருமானாருக்கு அருளப்பட்ட அதிசயங்கள், மொஜிசாக்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு அருளப்பட்ட மொஜிசாக்களிலே சிறந்தது அல் குர்ஆன் என்று. குர்ஆன் இன்னும் அதனுடைய மொஜிசாக்களை நிகழ்த்திக் கொண்டே இருக்கின்றது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதரை பார்த்து சொன்னார்கள், அபூதரே, ஒரே ஒரு ஆயத்தை படித்து ஆய்ந்து புரிவது 1000 ரக்காத்துகளை தொழுவதை விடவும் சிறந்தது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னார். சஹாபிகள் எத்தனை விதத்தில் இருந்தார்கள், விரல் வைத்து எண்ணிக்கொண்டிருந்த அந்த சஹாபிகளை உலகமே மூக்கில் விரல் வைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உயர்த்தியது மாமறையினுடைய மாமறை புரிந்த விந்தை தான். மாவியார் அலி அல்லாஹு தாலான்ஹு அவர்களிடம் அவருடைய இளமை பருவத்திலே ஒரு சிற்றரசர் இஸ்லாத்திற்கு வருகின்றார். அந்த சிற்றரசரை கண்ணியமாக அனுப்பி வைக்குமாறு மதீனாவின் எல்லை வரை அனுப்பி வைக்க சொல்கின்றார்கள். கடுமையான வெயில். மாவியார் அலி அல்லாஹு தாலான்ஹு மிகவும் ஏழ்மையான சஹாபி, ஆனால் வஹியை எழுதக்கூடியவர்கள். அந்த சிற்றரசருக்கு பின்னால் செல்லும் பொழுது இவர்கள் நடந்து செல்கின்றார்கள். பாலைவன வெளியிலே காலினுடைய வெப்பம் தாங்க முடியாமல் அரசருடைய காலணியை கேட்கின்றார். அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், ஆனால் இன்னும் அதனுடைய முழுமையான அந்த இஸ்லாம் அவருடைய மனசில் புகவில்லை.
இந்த அரசரின் செருப்பை அணிவதற்கு உனக்கு தகுதி வேண்டும், தர முடியாது என்று விட்டார். ஆனா இஸ்லாத்திற்கு வந்துட்டாரு, சஹாபி ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹி பார்த்து அவர் அரசர் என்பதால் மரியாதை நிமித்தமாக அனுப்பி வைக்க சொல்கின்றார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஹியை எழுதிய காரணம், குர்ஆனோடு கொண்டிருந்த அந்த தொடர்பு, சாம்ராஜ்ய உலகத்தில் முதல் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக முஆவியா ரலியல்லாஹு தஆலாவை அல்லாஹ் உயர்த்தினான். அதே சிற்றரசர் முஆவியா ரலியல்லாஹு தஆலாவை பார்க்க வர்றாங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா பழையதை எல்லாம் ஒன்றும் காட்டிக்கொள்ளாமல் கண்ணியப்படுத்தி பேசி அனுப்பினார்கள். நாம் சொல்ல வருவது, சஹாபிகளை இந்த அளவுக்கு உயர்த்தியது மாமறையினுடைய தொடர்பு தான். இறை மறையு தொடர்போடு இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் சஹாபிகள் அவருடைய அந்தஸ்து உயர்ந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மக்காவின் கவர்னர் பார்க்க வருகின்றார். யாரை நீங்கள் பகரமாக வைத்து வந்தீர்கள் என்று சொன்ன பொழுது தன்னுடைய அடிமையை பகரமாக வைத்து வந்ததாக சொல்கின்றார்கள். கவர்னருடைய போஸ்டிலே தனக்கு பகரம் பிரதிநிதியாக தன்னுடைய அடிமையை, கருப்பின அடிமையை நான் நியமித்து வந்தேன் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆச்சரியத்தோடு பார்க்க, அவரிடம் என்ன ஆளுமை இருக்கின்றது என்று கேட்டபொழுது கவர்னர் கூறுகின்றார், அவர் திருமறையை அழகிய முறையில் அவர் ஓதுவார் என்றார். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இந்த திருமறையின் மூலமாக அல்லாஹ் சிலரை உயர்த்துவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பது உண்மைதான். ஒரு அடிமையாக இருந்தவர் நாயிபு கவர்னராக இருக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் கொடுத்தது மாமறையினுடைய தொடர்பு. தாரிக் இப்னு அசீஸ் அவர்கள், தாரிக் இப்னு ஜியாத் அவர்கள் ஸ்பெயினை வெற்றி கொண்டு அங்கு நீதமான ஆட்சியை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய மகனுக்கு மணமுடிப்பதற்காக ஒரு ஹாஃபிலான பெண்ணை முடிக்க வேண்டும் என்று விரும்பியவர்களாக, யார் வீட்டில் ஹாஃபிலான பெண் இருக்கின்றதோ அந்த வீட்டில் நீங்கள் கொடியேற்றி வையுங்கள், நான் அடையாளம் கண்டுகொள்கின்றேன் என்றார். மறுநாள் தன்னுடைய தோழர்களோடு யார் வீட்டிலாவது கொடியேற்றப்பட்டிருக்கின்றதா என்று பார்க்கும் பொழுது எல்லார் வீட்டிலும் கொடியேற்றப்பட்டிருக்கின்றது. எல்லார் வீட்டிலும் ஹாஃபிலான பெண்கள் இருந்திருக்கின்றார்கள். இப்ப எப்படி தேர்ந்தெடுத்துப்பது? எனவே அப்பொழுது புகாரி முஸ்லீம் எல்லாம் அப்பொழுது வரவில்லை. அப்பொழுது இருக்கக்கூடிய ஒரே ஹதீஸ் கிரந்தம் முஅத்தா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த முஅத்தாவை மனப்பாடம் செய்த பெண் இருந்தால் கொடியேற்றி வைக்கட்டும் என்று சொன்ன பொழுது அப்பொழுதும் எல்லார் வீட்டிலும் கொடி பறந்தது. இப்படி பெண்கள் குர்ஆனோடும் ஹதீஸோடும் தொடர்பு நீடித்திருக்கக்கூடிய வரைக்கும் ஸ்பெயினை யாரும் தொட முடியவில்லை. குர்ஆனோடுடனான தொடர்பும் ஹதீஸுடனான தொடர்பும் அறவே இல்லாம ஆகக்கூடிய சமயத்தை எதிர்பார்த்திருக்கின்றார்கள் உளவாளிகள். அப்பொழுதுதான் ஸ்பெயினை வெல்ல முடிந்தது. எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தோடு, குர்ஆனோடு, ஹதீஸோடு உண்டான தொடர்பை உண்டாக்கி கொடுப்பது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நாங்கள் ஆசிரியர்கள் நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம் என்றால், எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது எங்களுடைய உஸ்தாத், அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அவருடைய ஆசிரியர். இதனுடைய சங்கிலி தொடர் முஹத்திசீன்கள், இமாம்கள், சத்திய சஹாபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பின்பு அல்லாஹ். இப்படி ஒரு சங்கிலி தொடர்பு இந்த உலகத்தில் எந்த கல்விக்கும் கிடையாது. நாம் துருப்பிடித்த வளையமாக இருந்தாலும் மாட்டப்பட்டிருப்பது வெள்ளி வளையங்களிலும் தங்க வளையங்களிலும் நூறாணியத்தான வளையங்களிலும் நாம் சேர்ந்து கொண்டு செல்கின்றோம். இப்படி ஒரு பாரம்பரியமான தொன்மையான தொடர்பு இந்த குர்ஆனுடைய அறிவுக்கு இருக்கின்றது என்றால், அந்த குர்ஆனோடு உண்டான தொடர்பு இருப்பதுதான் நம்முடைய ஆன்ம பலம் என்பதை பார்க்கின்றோம். துரோகத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானோ தஆலா எல்லா உயிரினங்களுக்கும் அதனுடைய வாழ்வதற்கான தேவைக்கான எல்லா அறிவையும் கொடுத்தே படைத்து விட்டான். அது கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. பிறந்த உடனே தத்தி நடக்கின்றன, தாயின் மடிதேடி பால் அருந்துகின்றன. ஆனால் மனிதனை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது
والله اخرجكم من بطون امهاتكم لا تعلمون شيئا எதுவும் அறியாத நிலையில் நீங்கள் பிறந்தீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் மனிதனுக்கு எதுவும் தெரியாது அப்படிப்பட்ட மனிதன் மாமறையின் விளங்குவதின் மூலமாக அவன் மகத்தான சாதனைகளை புரிந்து அவன் மென்மேலும் தன்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு குர்ஆனுடைய அறிவும் ஹதீஸுடைய அறிவும் தேவைப்படுகின்றது சிலந்தி பூச்சி 1000 ஆண்டுக்கு முன்பு எப்படி வீடு கட்டியதோ அதே போன்றுதான் இப்பொழுதும் கட்டுகின்றன ஆனால் மனிதன் அப்படி அல்ல அறிவை வளர்த்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன கல்வி என்பது அல்லாஹ்வையும் ரசூலையும் தீனையும் மார்க்கத்தையும் அறியக்கூடிய கல்விதான் உண்மையான கல்வி மற்ற கல்விகள் எல்லாம் யூகம்தான் ஒரு யூகத்தின் அடிப்படையில் செய்யப்படக்கூடியது உறுதியானது அல்ல மழை பெய்யும் பெய்யலாம் என்று சொல்வான் ஆனால் குர்ஆன் கூறக்கூடியது அப்படி அல்ல குர்ஆன் கூறினால் அதுதான் உண்மை ஹதீஸ் கூறினால் அதுதான் உண்மை ஒரு பெரிய ஷேக்கிடம் ஒருவர் வந்தார் கல்வி கற்றுக்கொள்வதற்கு நீங்க என்ன படித்து வந்திருக்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு வான சாஸ்திரம் நட்சத்திர சாஸ்திரம் எப்பொழுதெல்லாம் மழை பெய்யும் என்று தெரியும் என்று சொன்னவுடன் கழுதைகள் கூட தெரியுமேன்னு சொன்னாங்க இவர் கோவிச்சுக்கிட்டு போயிட்டார் கடுமையான வெயிலின் காரணமாக ஒரு குடிசையின் வாசலில் அவர் ஒதுங்கி நின்றார் அது ஒரு வண்ணானுடைய வீடு இது நடந்த நிகழ்வுதான் கிதாபில் உள்ளது கற்பனை கதை அல்ல வண்ணான் கூறினான் எதற்காக நிற்கிறீர்கள் வெயிலுக்காக நிற்கின்றேன் கடுமையாக மழை வரப்போது உள்ளே வாருங்கள் என்று அவன் கூறுகின்றான் நான் வெயிலுக்காண்டி ஒதுங்கி நிற்கிறேன் இங்க மழை வரப்போகுதுன்னு சொல்றீங்களே இல்ல பெரிய மழை வரப்போது உள்ள வாங்கன்னு வற்புறுத்தி கூப்பிடுகின்றாரு கடுமையான மழை வந்துடுச்சு அவர்கிட்ட கேட்டான் மழை வருதுன்னு நீங்க எப்படி தெரியும் இல்ல என் கழுதையினுடைய காது செவ்வையாக மேல் நோக்கி இருந்தால் மழை வரும் அப்ப பிராணிக்குள்ள அறிவு கூட மனிதனுக்கு இல்லை நீங்கள் நஞ்சை வைத்து உணவை போட்டால் குரங்கு மோந்து பார்த்து விட்டு வேறு பச்சளைகளை சாப்பிட்டு விட்டு அந்த ரொட்டியையும் சாப்பிட்டு போயிரும் மனிதன் தின்று பார்த்து 2-3 நாள் அவஸ்தைப்பட்டுதான் இந்த உணவு ஒத்து வராது என்று சொல்ல முடியும் இன்று பூகம்பம் வருவதையும் சுனாமி வருவதையும் உயிரினங்களை வைத்து கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறோமே தவிர மனிதனுடைய அறிவு அப்படி அல்ல ஆனால் குர்ஆனோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட லாயக்கில்லாத உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தகப்பனால் திட்டப்பட்ட அந்த வார்த்தை 22 சதுர கிலோமீட்டருக்கு ஜனாதிபதியாக ஆனார்கள் என்றால் குர்ஆனும் ஹதீஸுமுடைய தொடர்பு உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வியாபாரத்துக்கு செல்வதாக இருந்தால் தன்னுடைய நண்பருடன் பேசி நான் ஒரு நாள் செல்வேன் நீங்கள் இருந்து இன்று நடக்கக்கூடிய பாடங்களை எனக்கு சொல்ல வேண்டும் மறுநாள் நான் இருப்பேன் நீங்கள் வியாபாரத்துக்கு செல்ல வேண்டும் கல்வியின் தேடல் அப்படி இருந்ததின் காரணமாகத்தான் அறிவில் அபாரமாக விளங்கினார்கள் ஆலி ஷுரைஹ் ரலியல்லாஹு தஆலா நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் ஃபஜர் பயான்ல அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒட்டகத்தை ஒரு திருடன் குதிரையை திருடி விட்டான் இது என் குதிரை என்கின்றார்கள் அலி ரலியல்லாஹு தஆலாவு அவர் இது என் குதிரை என்கின்றார் எனவே குதிரையை நீங்கள் விட்டுவிட்டு நாளைக்கு வாருங்கள் என்று காலி சுரைய சொல்கின்றார்கள் அதே மாதிரியான குதிரை லாயங்களில் அதே மாதிரியான குதிரையை இருக்கக்கூடியதில் இந்த குதிரையை வைக்கின்றார்கள் உங்களுடைய குதிரையை கண்டுபிடிங்கள் என்றார் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது அலி அலி அல்லா தாலானும் கண்டுபிடிச்சிட்டாங்க என் குதிரைன்னு சொன்ன பொய் சொன்னவனும் கண்டுபிடிச்சிட்டான் ஆனா காலி சுரை யார் பொய்யானவர் என்பதை கண்டுபிடித்து விட்டு குதிரையை அலி அலி அல்லா தாலானுக்கு திருப்ப வழங்கினாங்க அலி அலி அல்லா தாலான் கேட்டாங்க அவரும் கண்டுபிடிச்சாரு நானும் கண்டுபிடிச்சேன் எப்படி தீர்ப்பு வழங்கினீர்கள் என்று சொன்ன பொழுது காலி சுரை சொன்னார்கள் நான் நீங்கள் குதிரையை கண்டுபிடிப்பதை நான் பார்க்கவில்லை குதிரை யாரை பார்க்கின்றதை நான் பார்த்தேன் குதிரையினுடைய கண் அமைப்பு அதனுடைய சிமிட்டல் அதனுடைய நோக்கம் இதை புரிந்து இது பழகியவரை பார்த்தவுடன் அதனுடைய ஸ்பரிசங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் தான் இதற்கு இப்படியான அறிவையும் ஆற்றலையும் கொடுத்தது குர்ஆன் குர்ஆனோடு நீங்கள் தொடர்பு கொண்டிருந்தால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அறிவை உங்களுக்கு வழங்குகின்றான் குர்ஆன் ஞாபக சக்தியை அதிகரிக்கின்றது யுத்ஹிபுல் பல்கம பெருமானாரனுடைய கூற்று
சளியை போக்குகின்றது, ஏழ்மையை விரட்டுகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சட்ட மேதையின் சட்ட களஞ்சியம் என்று பாராட்டப்பட்ட இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு மரண தருவாயிலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக பல பொற்காசுகளை பொன்முடிப்பாக எடுத்துக்கொண்டு இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடம் வந்து கொடுக்கும் பொழுது அவர்கள் வாங்க மறுத்து விட்டார்கள். உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்கின்றன, அவர்களுக்காவது இது பயன்படட்டும் என்று சொன்ன பொழுது இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன வார்த்தை, வேண்டாம், என் பிள்ளைகளுக்கு நான் குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். யார் சூரத்துல் வாக்கியாவை மகரிப்பு பிறகு ஓதுவதை வளமாயாக்கிக் கொண்டார்களோ அவர்களுக்கு ஏழ்மை தீண்டாது என்று பெருமானாரின் நபித்துவ நாவால் அருளப்பட்டது. அவ்வளவு நம்பிக்கை, கையில பொற்காசை கொடுத்ததை வேண்டாம், நபியின் வாக்கு இருக்கின்றது, இந்த திடம் நமக்கு இருக்குதரா? நபியின் வாக்கை நம்பி நம் பிள்ளைகளை அப்படி விட்டு செல்வதற்காக நம் பிள்ளைகளை அவ்வாறு தயார் செய்திருக்கிறோமா? குர்ஆன் படி வாழ்ந்தார்கள், குர்ஆனை நம்பினார்கள், குர்ஆன் சொல்லுது என்றால் உடனே கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக தூரதேசத்திலிருந்து கிறிஸ்துவ அறிஞர் பெருமக்கள் வருகின்றார்கள். பெருமானார் இறந்த செய்தி அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் வந்திருக்கும் பொழுது பெருமானார் இறந்து பெற்றிருந்தார்கள். எனவே அவர்களுடைய நோக்கத்தை கேட்கின்றார்கள். பெருமானாரின் அருங்குணங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று வந்தோம், யாரை பார்த்தால் அந்த குணங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது சஹாபிகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சொன்னது, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்தா அந்த குணங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே அந்த 10 அறிஞர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவை பார்க்க சொல்கின்றார்கள். தாங்கள் வந்த நோக்கத்தையும் தெரிவிக்கின்றார்கள். நபியை பார்க்க வந்தோம், அவர்களை வரவேற்று தன்னுடைய பணிப்பெண்ணிடம் அவர்களுக்கு பருகுவதற்கு கொடுக்க சொல்கின்றார்கள். பால் ஹரீரா என்ற அரபு நாட்டினுடைய விசேஷமான அந்த பானத்தை சூடாக கொண்டு வருகின்றார்கள். சபையின் கூச்சத்தினால், நாணத்தினால் அந்த பணிப்பெண் ஒட்டுமொத்த அந்த சூடான பானத்தையும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மேல கொட்டிடுறாங்க, எல்லாத்தையும் கொட்டிடுறாங்க. ஆடைகள் எல்லாம் நனைந்து விட்டது, முகம் சிவந்து விட்டது சூட்டின் காரணமாக. வந்தவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. திக்பெருமை பிடித்த ஒரு புலோக இருக்கின்றார்கள். அந்த பணிப்பெண் இறை மறை வசனத்தை ஓதினார்கள். கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவர்களையும் மக்களை தொட்டு மன்னிக்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் விரும்புகின்றான் என்ற அந்த இறை மறை வசனத்தை அந்த அடிமை பெண் ஓதியவுடன் சிவந்த அந்த முகம் புன்னகையாக மாறுகிறது. சொன்னார்கள், ஓ மங்கை நல்லாளே, இன்றிலிருந்து நீ விடுதலை, நீ சுதந்திர பெண், நீ செல்லலாம். ஒரு அடிமையை சுதந்திரம் விடுவது ஒரு பெரிய காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. தன்னுடைய கோபத்தை வராமல் இருக்குவதற்கு அந்த ஆயத்தை ஓதியவுடன் அந்த ஆயத்துக்கு கட்டுப்படுகின்றார்கள். நீ சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆயத்தை நம்ம ஓதனம்னா நம்மளுக்கும் சேர்ந்து அடி விடும். அப்ப அந்த ஆயத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். நீங்கள் விரும்புவதை பிறருக்கு கொடுக்காதவரை நீங்கள் நன்மையை பெறமாட்டீர்கள் என்ற வசனம் இறங்கியது. அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார் என்ற வசனம் இறங்கியவுடன் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், தன் தோட்டத்தை நான் அல்லாஹ்விற்காக கொடுக்கின்றேன், எனக்கு பிரியமான தோட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரபி ஹதிஜாரத், உன்னுடைய வியாபாரம் வெற்றி பெற்று விட்டது என்று வாழ்த்தினார்கள். தன் தோட்டத்துக்கு செல்கின்றார்கள். தோட்டத்திற்குள் அவருடைய வீடுகள் இருக்கின்றது. அந்த வீட்டிலே மனைவியும் மக்களும் இருக்கின்றார்கள். யா உமுதல்தா, வெளியே வாருங்கள், நான் தோட்டத்தை அல்லாவிற்காக கொடுத்து விட்டேன் என்று சொன்ன பொழுது மனைவி சொன்ன வார்த்தை, ரபி ஹதிஜாரத், உங்களுடைய வியாபாரம் வெற்றி பெற்று விட்டது. நபி சொன்ன அதே வார்த்தை, இந்த ஆயத்தை இறங்கியதன் காரணமாக நான் இப்படி கொடுத்து விட்டேன் என்று அப்படி சொன்னா நாமளே வீட்டுக்கு போக முடியாது, பள்ளியாசல்ல தான் போய் படுக்கணும். ஆக குர்ஆனுடைய வார்த்தையை வாழ்க்கையாக்கினார்கள், அதனால் வெற்றி பெற்றார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் வார்த்தை எடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். குர்ஆனோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய வரைக்கும் இந்த சமுதாயத்தை யாரும் அசைக்க முடியாது. நம்முடைய ஆன்ம பலமும் அதுதான்.
குழந்தைகளை மதரசாவில் சேர்த்து பிள்ளைகளை தீனியத்தான முறையில் வளர்ப்பதற்கான ஆர்வத்தை நாம் இதிலிருந்து உறுதிபூர்வமாக வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.